ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு 30th September, பொன்னியின் செல்வன் டே. ஸோ நீங்களாம் வந்து நான் பொன்னியின் செல்வன் விளாக் பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சீங்களா? அதுதான் இல்லை, ஏன்னா பொன்னியின் செல்வனுக்கான டிக்கெட்டே கிடைக்கல. இன்னைக்கு ஆக்சுவலி வந்து என்ன பண்ண போறோம்னா, அம்மா அப்பா வந்து தேர் இன் டவுன், தேர் இன் சென்னை. அவங்க யூஸ்வலாக 3-4 months ஒரு வாட்டி வருவாங்க சென்னைக்கு அண்டமான்ல இருந்து, பிகாஸ் லாஸ்ட் இயர் அப்பாவுக்கு பைபாஸ் சர்ஜரி நடந்தது. ஸோ அதுக்கப்புறத்துல இருந்து ரெண்டு பேருமே வந்து தேர் எக்ஸ்ட்ரா காஷியஸ் அண்ட் கேர்ஃபுல் அபவுட் தேர் ஹெல்த். அம்மாவும் நானும் இன்னைக்கு ஆர்த்தி ஸ்கேன்ஸ் ஆழ்வார்பேட்டில் போயிட்டு ஃபுல் பாடி மாஸ்டர் செக்அப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்ல இருக்கும். அம்மா வந்து ஷீ இஸ் ஆல்மோஸ்ட் 56, ஸோ நானும் வந்து 27 ஆயிடுச்சு ஏஜ். ஸோ நம்ம வந்து ஹெல்த்தை ரொம்ப வந்து கேர்லெஸ்ஸாக அப்படியே விட்டுறக்கூடாது. இது வரைக்கும் நான் வந்து மாஸ்டர் செக்அப் பண்ணதே இல்லை. பாடியில எல்லாம் கரெக்டாக இருக்கா, எல்லாம் வந்து அங்கங்கே இருக்கா அப்படிங்கிறது வந்து செக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பிளான். லாஸ்ட் இயர் அப்பாவுக்கு பைபாஸ் ஆனதுக்கு அப்புறத்துலேருந்து அவருக்கு வந்து ரெகுலராக செக்அப்ஸ் பண்ணுறதுனால ஹி டசன்ட் நீட் எனி மாஸ்டர் செக்அப் ஆஸ் சச். ஸோ அதனால நானும் அம்மாவும் இன்றைக்கி போகிறோம், அண்ட் நீங்கள் அம்மாவும் மீட் பண்ண மாதிரி யாரும். அண்ட் ஆல்சோ இந்த மாஸ்டர் செக்அப் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட், என்னெல்லாம் அந்த ப்ராசஸ் இருக்குது அப்படின்னு வந்து இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் ஆர்த்தி ஸ்கேன்ஸ் வந்துட்டோம். இப்போ டெஸ்ட்டுக்கு 9 hours முன்னாடி வந்து எதுவுமே சாப்பிடக்கூடாது, வெறும் லிக்விட் டயட்டில் மட்டும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நானும் அம்மா வந்து நைட்லேருந்து லிக்விட் ஒன்லி டயட்டில் தான் இருக்கோம். லாஸ்ட்டாக அம்மா எப்போ பண்ண மாஸ்டர் செக்அப் ஞாபகம் இருக்கா? ஏப்ரல், இந்த 2022 ஏப்ரலா? ஓகே. ஸோ யூஸ்வலாக என்ன சொல்லுவாங்கன்னா, 50+ இருக்கிற பீப்புள் வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து மேண்டேட்ரியாக கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்ட்டு. இப்போ நம்மள மாதிரி வந்து 20s and 30s இருக்கிற பீப்புள் அட்லீஸ்ட் ஒரு 2 years ஒன்ஸ் பண்ணால் பெட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நாங்கள் வந்திருக்கோம், என்னெல்லாம் டெஸ்ட் எடுக்க போகிறாங்க எதுவுமே தெரியாது, நோ ஐடியா, போய் பார்த்தா தான் தெரியும். ஐ கீப் யூ கைஸ் போஸ்டட் ஆன் எவ்ரி திங். ஓகே மக்களே, டு பி வெரி ஆனஸ்ட், லைட்டாக வந்து ஆங்ஷியஸாக இருக்குது, கொஞ்சம் வந்து நர்வஸாகவும் இருக்குது. பட் பரவாயில்ல, பார்ப்போம் எப்படி போகுது இந்த ப்ராசஸ்னு. போன உடனே ஃபார்ம் கொடுத்து பேசிக் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ண சொன்னாங்க. மாஸ்டர் செக்அப் different types of packages இருக்குங்க. நம்ம வந்து ரேட் அதிகம் ஆக ஆக அதிகமான டெஸ்ட்ஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், 999 இருக்கு, 1599 இருக்கு, அப்புறம் 4999 இருக்கு, 6999 இருக்கு, அப்புறம் வந்து 32,000 வரைக்கும்லாம் பேக்கேஜ் இருக்கு. ஸோ இந்த பேக்கேஜஸ்க்கான ரேட் அதிகமாக ஆக த நம்பர் ஆஃப் டெஸ்ட் வித் இன் த செக்அப் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். நாங்கள் செலக்ட் பண்ணது பார்த்துக்கிட்டிங்கன்னா 4999 பேக்கேஜ், விச் இஸ் ஜனசேவா கோல்டு பேக்கேஜ். இதில் என்னெல்லாம் டெஸ்ட் இன்க்ளூடடாக இருக்குன்னா, இருங்க இருங்க, நான் டீட்டெயில்டெல்லாம் ரீட் அவுட் பண்ண போகிறது இல்லை, நீங்களே வீடியோவை பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. ஆல்மோஸ்ட் 10 hours சாப்பிடாம ஒரே டயர்டாக இருக்குது. ஆனால் வந்து சாம்பிள்ஸ்லாம் எடுத்துட்டாங்க, பட் ஒரு சில கப்பல் ஆஃப் டெஸ்ட்ஸ் வந்து பாக்கி இருக்குது. அதுக்கு வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, போயிட்டு இங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு வாங்க, சாப்பிட்டுட்டு மறுபடியும் வந்து ரிமைனிங் விஷயம்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே அக்கம் பக்கம் ஆழ்வார்பேட்டில் வந்து எதுவுமே பெருசாக சாப்பிட்ற மாதிரி கடை இல்லை. வி ஆக்சுவலி வாண்டட் டு கோ டு முருகன் இட்லி. என்னமா அப்படியே ஒரு மாதிரி அப்படியே உட்காந்துருக்கேன். நாங்கள் முருகன் இட்லி போகலாம் அப்படின்னு வந்து இப்போ டிசைட் பண்ணியிருக்கோம். ஸோ மோஸ்ட்லி பெசன் நகர் மறுபடியும் போயிட்டு முருகன் இட்லியில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அகெயின் வில் பி கம்மிங் பேக். ஸ்டே டியூன்ட். சாப்பிட்டு வந்துட்டோம் முருகன் இட்லியில இருந்து. இப்போ வந்து அகைன் வி ஹவ் டு கோ பேக் டு ஆழ்வார்பேட், அதாவது ஆர்த்தி ஸ்கேன்ஸ்க்கு மறுபடியும் போகணும். ஏன்னா ஒரு டெஸ்ட் பாக்கி இருக்கு, ஆக்சுவலி ரெண்டு பாக்கி இருக்கு. ஒன்று வந்து ஐ திங்க் அல்ட்ரா சவுண்ட் இஸ் லெஃப்ட், அண்ட் ஆல்சோ சாப்பிட்டுட்டு 1.5 hours அப்புறம் போஸ்ட் மீல் பிளட் சாம்பிள் வந்து அவங்க கலெக்ட் பண்ணுவாங்க, அதுவும் கொடுக்கணும். பட் ஆனால் வந்து ஈக்கோ கார்டியோகிராம்னு ஒரு டெஸ்ட் ஒன்று இருக்குது, பட் அது இன்னைக்கு டாக்டர் இல்லை. அது வந்து அகெயின் வி ஹவ் டு கோ பேக் டுமாரோ. ஸோ இப்போ அகெயின் வி ஹவ் டு கோ பேக் அண்ட் கண்டினியூ த ப்ராசஸ். மட்டாயிட்டி அதுக்குள்ளே இல்லை இல்லை இல்லையா? ஓகே. டே 1 அன்னைக்கு லெஃப்ட் ஓவராக இருந்த ஈகோ கார்டியோகிராம் வந்து டே 2 அன்னைக்கு வந்து நாங்கள் பண்ணிட்டோம். அண்ட் ஆல்சோ அது பண்ணி முடிச்சுட்டு ஃபைனலாக என்னோட அண்ட் அம்மாவோட ரிப்போர்ட் வந்து கையில் வாங்குறதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் அதுக்கப்புறம் ஃபைனலி வந்து ரிப்போர்ட் கையில் கிடச்சிருச்சு. அங்கே இன்ஹவுஸ் டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எல்லாமே வந்து நார்மலாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு பர்டிகுலர்லி வந்து லைட்டாக விட்டமின் டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அண்ட் அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் சுகர் அதிகமாக இருக்குது. மற்றபடி டச் வுட், தேங்க் காட், எல்லாமே வந்து நார்மலாக தான் இருந்தது. ஐ எம் சோ ஹாப்பி தட் வி ஹவ் ஃபைனலி டன் திஸ் பர்டிகுலர் செக்அப். டாடா, see you.